முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவும் மகனும் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அவங்க பிஸ்னஸ் விஷயமாக ஒரு நெடுந்தூர பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருந்துச்சு. அங்கே போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய துணிமணிகள், அப்புறம் சாப்பிட்றதுக்கான பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டு பைகளில் கட்டி ஒரு கழுதை மேலே போட்டுக்கிட்டு அந்த கழுதை அந்த பையன் அவங்க அப்பா மூணு பேர் சேர்ந்து அவங்க பயணத்தை ஆரம்பித்தாங்க. அப்படியே வழியில் நடந்து போயிட்டே இருந்தாங்க. அப்படி போய்கிட்டே இருந்தபோது பார்த்தீங்கன்னா ஒரு டவுனை வந்து அவங்க அடையிறாங்க. ஏன்னா அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே இவங்களை வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு எல்லாருமே ஒரு மாதிரி அரசல் புரசலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன இவ்வளோ பெரிய கழுதியை கூட்டிகிட்டு வராங்க கூட, ஆனாலுமே அந்த அப்பாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. அந்த பையனை வந்து நடக்க வச்சு கூட்டிகிட்டு போகிறான் பாரு, அந்த பையனை வந்து அந்த கழுதை மேலே உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகலாம்ல, கழுது சும்மா தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் இவங்க காதுக்குமே விழுது. சரி, விழுந்த உடனே அவங்க அப்பா வந்து சரி தப்பு பண்ணிட்டேன் போல், பேசாமல் பையனை வந்து கழுதை மேலே உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை தூக்கி கழுதை மேலே உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அப்படியே அவங்க வந்து அடுத்த டவுனை வந்து ரீச் பண்ணுறாங்க. இப்போ அந்த டவுன்லேயுமே இருக்கிற மக்கள் எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்குள்ளாருமே பேசிக்கிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அதில் ஒருத்தர் மட்டும் ரொம்ப சத்தமாக பேசுகிறாரு. அந்த பையனை பார்த்தியாப்பா, அந்த பையனுக்கு வந்து சின்ன வயசு தான், என்ன அதிகபட்சம் பார்த்தா ஒரு 15-16 வயசு தான் ஆகும். அந்த சின்ன பையன் கழுதை மேலே உட்காந்துட்டு போகிறான், ஆனால் அவங்க வயசான அப்பா பார்த்தீங்கன்னா கீழே நடந்து போயிட்டுருக்காரு வெயிலில். இது எப்படி சரியாகும், பேசாமல் அந்த பையனை வந்து இறக்கி விட்டுட்டு அவங்க அப்பாவை ஏற்றிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே இதுவுமே இவங்க காதுக்கு விழுது. விழுந்த உடனே இவங்களுக்கு ஒரு மாதிரி சங்கடமாகிடுது. அந்த பையனுமே அப்பா நீங்கள் வந்து உட்காந்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கழுதையிலேருந்து இறங்கிட்டான். இப்போ அந்த பையனோட அப்பா வந்து கழுதை மேலே உட்காந்துக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. அப்படியே போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மூணாவது டவுனை வந்து தாண்டி போகிறாங்க. அப்போ அந்த டவுன்லையுமே ஒரு சில மக்கள்லாம் இருக்காங்க. அவங்க வந்து இவங்களை பார்த்த உடனே எல்லாருமே கிண்டலாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒருத்தரும் சொல்கிறாரு, என்னப்பா இந்த பேரண்ட்டு வந்து பசங்களுக்கு வந்து நல்லது பண்ண தான் நினைப்பாங்க, அதாவது பெற்றோர்கள் வந்து பசங்களுக்கு எப்படியாவது பசங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கொடுக்கணும், அவங்கள வந்து ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு இடத்துல தான் வச்சுருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த அப்பனை பார்த்தியா, இவன் பார்த்துக்கு இவன் சொகுசாக வந்து கழுதை மேலே ஏறி போய்கிட்டுருக்கான், ஆனால் அவனோட பையன் வந்து அந்த வெயிலில் நடந்து போயிட்டுருக்கானே, எந்த விதத்தில் இதெல்லாம் நியாயமாகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்ட உடனே அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப மனசு வருத்தமாயிடுச்சு, என்னடா இப்படி சொல்கிறாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மறுபடியும் அவருமே கீழே இறங்கி அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க மூணு பேருமே நடந்து போகிறாங்க. இப்போ கடைசி ஆப்ஷன் என்ன இருக்குன்னா அந்த கழுது தான் இருக்குது. அந்த கழுதையை தான் இவங்க வந்து தூக்கிட்டு போனோம். ஆனால் அது ரொம்ப ஒரு மாதிரி அது சரி வராதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூணு பேரும் நடந்தே போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரத்துக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென் குரு உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்த உடனே இவங்களுமே அவர்கிட்ட போகிறாங்க. போயிட்டு அவங்க அப்பாவும் மகனும் சேர்ந்து அந்த ஜென் குருவை வணங்குறாங்க. வணங்கிட்டு அவர் முன்னாடி போய் உட்காடுறாங்க. உடனே ஜென் குருவுமே கண்ணை திறந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்லுங்கப்பா யார் நீங்கள், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே இந்த அப்பா வந்து சொல்கிறாரு, அங்கேருந்து கிளம்பும் போது நடந்த எல்லா விஷயங்களுமே சொல்கிறாரு. இந்த மாதிரி மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி பேசுகிறாங்க, ஒவ்வொருத்தர் சொல்கிறத வச்சுமே நான் எங்களோட முடிவுகளை மாற்றிக்கிட்டே இருந்தேன், ஆனாலுமே அடுத்தடுத்து நான் என்னுடைய பயணங்களை தொடரும்போது ஒவ்வொருத்தரும் பேசுகிறதுமே வந்து என்னோடய மனசுக்கு வந்து ரொம்ப வருத்தம் அளிக்குது, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் குருக்கிட்ட கேட்குறாரு. உடனே அந்த ஜென் குரு சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, ஒன்று மட்டும் நீ புரிஞ்சிக்க, மக்கள் வந்து எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, அதாவது ஊரில் இருக்கிற எல்லாருமே அவங்களோட பெர்ஸ்பெக்டின்னு ஒரு இது இருக்குல்ல, அந்த அவங்களுடைய கண்ணோட்டத்தின்படி தான் அவங்களோட கருத்துக்களை வந்து மற்றவங்க கூட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ என்னாச்சுன்னா ஒவ்வொருத்தரோட கருத்துக்களுக்குமே நீ வந்து உன்னை மாற்றிக்கிட்டே இருந்தீன்னா நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையை வாழவே முடியாது. அவங்களோட கருத்துக்களுக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை வந்து நீ மாற்றி அமைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் தவிர்க்கணும்னா யார் சொல்கிறதையும் காதில் வாங்காத, உனக்கு என்ன நல்லதுன்னு படுதோ, உனக்கு எது சரின்னு படுதோ அந்த விஷயத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டே போ. அந்த நீ நினைக்கிற அந்த விஷயம் தர்மத்துக்கு உட்பட்டு இருக்கணும், அதை மட்டும் நான் ஞாபகம் வச்சுக்க. மற்றபடி ஊரில் இருக்கிற இவங்க வந்து அப்படி சொல்கிறாங்க அவங்க அப்படி சொல்கிறாங்கன்றதுக்காக உன்னுடைய செயல்களை மாற்றிக்கிட்டே போனீங்கன்னா நாளடைவில் என்ன ஆகுன்னா உன்னுடைய தனித்துவத்தை நீ இழந்துருவ, மற்றவங்க சொல்கிறதுக்காக உன்னுடைய வாழ்க்கை வந்து மாறிக்கிட்டே இருக்கும், இது ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் குரு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த அப்பா மகன் அந்த கழுதை மூணு பேர் சேர்ந்து நடந்து போயிட்டுருக்காங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா வழியில் யார் என்ன சொன்னாலையும் எதை பற்றியும் இங்கே கவலைப்பட கிடையாது. எப்படி அவங்க ஆரம்பித்தாங்களோ அதே மாதிரி அவங்கள பயணத்தை தொடர்ந்துக்கிட்டே இருக்காங்க. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலுமே பல பேர் பல விதமாக பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க.
இந்த கதையில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம மூணு டவுனில் பார்த்தோம், மூணு டவுனில் இருக்கிற மக்கள் எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, கேலி கிண்டெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் ஒவ்வொரு டவுனில் ஒவ்வொன்று சொல்கிறத பொறுத்துமே இவங்க வந்து அவங்களுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கிட்டே போய்கிட்டு இருந்தாங்க. இப்படி மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா வச்சிங்களேன், நம்ம வாழ்க்கையை நம்மளால் வாழவே முடியாது. மற்றவங்களுக்காக நம்ம உயிர் வாழ்கிற அந்த நிலைமைக்கு நம்ம வந்து தள்ளப்பட்டுருவோம். அதனால் நம்ம வாழ்க்கையில் நாம் என்ன சரின்னு படுதோ அதை செஞ்சுக்கிட்டே போகணும். நம்ம தர்மத்துக்கு உட்பட்டு என்ன சரின்னு படுதோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். மற்றவங்க ஆயிரம் விஷயம் சொல்லிக்கிட்டு தாங்க இருப்பாங்க, ஆனால் அது எல்லாத்தையுமே நீங்கள் காதில் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழவே முடியாது. அதனால் உங்களோட தனித்துவத்தை எப்போவுமே நீங்கள் விட்டு கொடுத்துடாதீங்க. மற்றவங்களுக்காக மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் தனித்துவம் கொஞ்சம் நாளடைவில் காணாமல் போயிடும். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, மற்றவங்களுக்காக எப்போவுமே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்காதீங்க. உங்களுடைய தனித்துவத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்போவுமே நல்ல முறையில் போய்கிட்டே இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.